My name is Sukumar, JTPO Foundryman, working in Government ITI Dharapuram. Now let us learn today lesson pattern and pattern allowances. What is pattern allowances? It is very simple. A pattern is a model. That model made up wood, metal, plastic, plaster of Paris, wax, etc. So this model is known as pattern. The pattern is principal tool during the casting process. Then it is the replica of the object to be made by the casting process with some modification. Repeat once again. Pattern is a model. That model creates the mold cavity. That model is made by wood, metal, plastic, plaster of Paris, wax, etc. சுருக்கமா சொன்னோம்னா வேற ஒண்ணு இல்ல. நம்ம வந்து கேஸ்டிங்கினுடைய வடிவமைப்பை மோல்டுல நம்ம உருவாக்கணும்னா அது உருவாக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு டூலுக்கு பேர் தான் பேட்டர்ன். கேஸ்டிங்கினுடைய வடிவமைப்பை மோல்டுல நம்ம உருவாக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல். அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த பேட்டர்னை வந்து ஒரு ஃபார்மிங் டூல், மோல்டு ஃபார்மிங் டூல்னு நம்ம சொல்றோம். இப்போ பாருங்க, pattern is the principal tool during the casting process. Second, it is replica of the object. Replica of the object to be object means component. Component to be made by the casting process with some modification. இந்த கீழ இருக்கக்கூடிய லைனை பாருங்க, with some modification. Casting replicaங்கிறது வேற ஒண்ணு இல்ல, பிரதி. Castingனுடைய பிரதி தான் வந்து நமக்கு pattern சொல்றோம். Replicaங்கிறது பிரதின்னு சொல்றோம். ஜெராக்ஸ், கேஸ்டிங்குடைய ஜெராக்ஸ் தான் பேட்டர்ன். ஸோ அது அப்படியே ஒத்து போய் இருக்குமா அப்படின்னா சில சின்ன சிறிய மாற்றங்கள், சம் மாடிஃபிகேஷன் எதுல இருக்கும் அப்படின்னா பேட்டர்னுக்கும் இந்த கேஸ்டிங்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை நம்ம சொல்லும்போது என்ன மாடிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேஸ்டிங் காம்பனன்ட், சென்ட்ரிபியூகல் பம்பினுடைய ஒரு கேஸ்டிங்கு. இந்த பக்கம் லைக் திஸ் பேட்டர்ன். இப்போ பேட்டர்னில் இல்லாத சில பார்ட்டுகள் வந்து இந்த கேஸ்டிங்கில் இருக்கு. எப்படின்னா இன்னர் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு தோல் இருக்கு, மற்றபடி எக்ஸ்ட்ரா டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பேட்டர்னை காட்டிலும் இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா உங்களுக்கு பிரதிபலிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா சின்ன மாடிஃபிகேஷன், சில மாடிஃபிகேஷன் சொல்கிறோம்ல, இந்த மாடிஃபிகேஷன் வரும்போது நமக்கு அந்த நிகழ்வுகள் கேஸ்டிங்க்கும் பேட்டர்னுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னா ரெண்டு டிஃபரன்ஸ் வரும் இதில். ஒன்று பேட்டர்ன் அலவன்சஸில் வரும், பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் டு த பேட்டர்ன். பேட்டர்ன் இஸ் மேட் வித் சம் மாடிஃபிகேஷன் கம்பேர்ட் டு த ஃபைனல் கேஸ்ட் காம்பனண்ட். சின்ன மாற்றங்கள் இருக்கு எப்போ கேஸ்டிங்காக மாறும்பொழுது. என்ன மெயின் மாடிஃபிகேஷன், மெயின் மாடிஃபிகேஷன் டு த பேட்டர்ன்ஸ் வந்து ரெண்டு இருக்குப்பா. ஒன்று பேட்டர்ன் அலவன்சஸ், ரெண்டாவது ப்ரொவிஷன் ஃபார் கோர் பிரிண்ட். பேட்டர்ன் அலவன்சஸ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. வாட் இஸ் பேட்டர்ன் அலவன்சஸ்? பேட்டர்ன் அலவன்சஸ் மீன் சம் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் டு த டைமென்ஷன். பேட்டர்ன் அலவன்சஸ்ங்கிறது அதனுடைய அளவீடுகளில் கொடுக்கக்கூடிய சில ஏற்றத்தாழ்வுகள், இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இந்த பேட்டர்ன் அலவன்சஸ். செகண்ட் ஒன் இஸ் ப்ரொவிஷன் ஆஃப் த கோர் பிரிண்ட். கோர் பிரிண்ட்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பேட்டர்னில் நாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன், அதனால் உருவாக்கக்கூடிய மோல்டு கேவிட்டியில் கோரை தாங்கக்கூடிய ஒரு பகுதி தான் கோர் பிரிண்ட். கோர் பிரிண்ட் மீன்ஸ் கோர் சப்போர்ட்டட், கோர் சப்போர்ட்டட் பிரிண்ட் தான் கோர் பிரிண்ட்டுங்க. அது நம்ம எங்கே பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோர் பிரிண்ட் வேணும் அப்படின்னா பேட்டர்னில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு எக்ஸ்டெண்டட் போர்ஷன் கொடுக்குறோம். எக்ஸ்டெண்டட், எக்ஸ்டெண்டட் மீன்ஸ் கொஞ்சம் நீளமாக அதை என்ன பண்ணுறோம், எந்த இடத்துல கோர் எப்படி அமையுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனை நம்ம வந்து செப்பனிடுவதற்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டோல், அதனுடைய சைடு வியூ அது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஆஃப் த ஜாப். இந்த ஆக்சிஸ் ஆஃப் த ஜாப்ல இந்த அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா ஒரு இன்னரில் சென்டரில் ஒரு கோர் வருது. கோர் மீன்ஸ் ஹாலோ, ஹாலோ வருது, ஹாலோ போர்ஷன் வருது.
அந்த ஹாலோ போர்ஷன் அந்த காம்போனன்ட்ல இருக்கும் அப்படினா இந்த கீழ இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன்ல ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு பேர் தான் ஒரு போர் பிரிண்ட்னு சொல்றோம். மறுபடியும் பாருங்க, ஆக்சிஸ் போல் அண்ட் ஆக்சிஸ் ஆஃப் தி ஜாப், இந்த ரெண்டு அந்த ஜாபுடைய காம்போனண்டும் இங்க இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய பேட்டர்னும் வித்தியாசப்படுது. எதனால வித்தியாசப்படுதுன்னா இந்த கோர் பிரிண்ட்ங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன்னால நமக்கு வந்து வித்தியாசப்படும். அப்படி அந்த கோர் பிரிண்ட் அங்க கொடுத்தோம்னாக்கா இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோர் வந்து இங்க செட்டிங் ஆகும். இப்போ கோர் செட்டிங் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதோட முடிஞ்சு போச்சு எண்டு, ஜாபுக்கு தேவையான பகுதி இதோட முடியுது எண்டு. இங்கிருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா இதோட முடியுது. அப்போ இந்த எக்ஸ்டெண்டட் போர்ஷன் எதுக்காக அப்படின்னா இந்த எக்ஸ்டெண்டட் போர்ஷன் வந்து இருந்ததுன்னா தான் இந்த கோர் வந்து இங்க நீங்க கேவிட்டியில நிலைநிறுத்த முடியும். கோர் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா கீழே விழுந்துடும். எதுல கேவிட்டியில, கேவிட்டியில கீழே விழுந்துச்சுன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த சென்டர் ஆஃப் ஹோல் வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்னா ஹோல் கிடைக்காது, மேல ஜாப்ல ஹோல் கிடைக்காது. அதனால இந்த எக்ஸ்டெண்டட் போர்ஷனை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேட்டர்ன்ல நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ரொஜெக்ஷன் கொடுக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் தான் கோர் பிரிண்ட்னு பேர். எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் தான் கோர் பிரிண்ட்னு பேர். இப்ப பாத்தீங்கன்னா மாடிபிகேஷன் டு த பேட்டர்ன்ல நமக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய மாடிபிகேஷன் ஒன்னு பேட்டர்ன் அலவன்சஸ், ரெண்டாவது ப்ரொவிஷன் ஆஃப் த கோர் பிரிண்ட். இந்த ரெண்டு எதுக்காக அப்படின்னா ரெண்டுமே சேம், டிஃபரண்ட் பிட்வீன் த பேட்டர்ன் அண்ட் கேஸ்டிங். அதுக்காக சொல்ல வரக்கூடிய இந்த பாயிண்ட் தான் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ பேட்டர்ன். பேட்டர்னுடைய ஃபங்க்ஷன் என்ன, என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஒன்று, இட் ப்ரிப்பேர் த மோல்டு கேவிட்டி. மோல்டு கேவிட்டியை ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மோல்டு ஃபார்மிங் டூல் தான் பேட்டர்ன். நெக்ஸ்ட் ஒன், இட் எனபிள் கிரியேஷன் ஆஃப் த கோர் பிரிண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த கோர் பிரிண்ட்டை நமக்கு என்ன பண்ணுது, எனபிள் இதை கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த கோர் பிரிண்ட்டை கிரியேட் பண்ணுது. இந்த கோர் பிரிண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். இந்த கோர் பிரிண்ட் கிரியேட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது, பேட்டர்ன் ஃபங்க்ஷன். ரைட். தேர்ட் ஒன், இட் மேக்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் ரன்னர், கேட்ஸ் அண்ட் ரைசர். இப்போ இதெல்லாம் எதுல வரும் அப்படின்னா பின்னாடி நீங்க படிக்கக்கூடிய இந்த டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ல நீங்க வருது. இப்போ டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ல பாத்தீங்கன்னா சில பேட்டர்ன்கள்ல ரன்னர் கேட்டும் ரைசரும் வந்து அதுலேயே அட்டாச் ஆயிருக்கு. மேட்ச் பிளேட் பேட்டர்ல இருக்கு. ஸ்பிட் சில டைப் ஆஃப் பேட்டர்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் ட்ராக் பேட்டர்ல உங்களுக்கு ரன்னர் ரைசர் இருக்கும். இப்போ இந்த மாதிரி சப்போர்ட்டிவ் வேலைகளை அந்த ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய நிகழ்வை அந்த பேட்டர்ன் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பேட்டர்ன் மெட்டீரியல். கேரக்டரிஸ்டிக்ஸ் அதனுடைய பண்புகள்னு சொல்லலாம், இல்லை அது எப்படி இப்படிதான் இருக்கணும் பேட்டர்ன் மெட்டீரியல். ஏன்னா நம்ம பேட்டர்ன் மெட்டீரியல் வந்து இப்போ கீழே இருக்கிற மாதிரி நமக்கு அந்த ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தான் நமக்கு பேட்டர்ன் வந்து சூட்டபிளாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈஸிலி ஒர்க்குடு shaped and joined. இது பேட்டர்ன் மெட்டீரியல் சொல். பேட்டர்ன் மெட்டீரியல் என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், wood, metal, plastic, plastoparis, wax, etc. இப்போ இதுல வந்து ஈஸிலி ஒர்க்குடு அண்ட் சேப்டு அண்ட் ஜாயிண்ட், ஈஸிலி ஒர்க்குடு சேப்டு அண்ட் ஜாயின்ட். இது என்ன, எந்த பேட்டர்ன் பண்ண முடியும்? மேக்சிமம் உட் பேட்டர்ன் தான் பண்ண முடியும். இப்போ உட் பேட்டர்ன்ல ஒரு ரெக்டாங்குலர் இருக்கு, அதை ஸ்கொயரா மாத்திக்கலாம், இல்ல ஸ்கொயர் இருக்கு ரெக்டாங்குலரா மாத்திக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம், அந்த ஷேப்பை மாத்தி அமைச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒர்க்குகளுக்கு நமக்கு ஈஸியா வந்து நமக்கு பேட்டர்ன் மெட்டீரியல்ஸ் இருக்கு. இந்த பேட்டர்ன் மெட்டீரியல் செலக்ட் பண்றது ஒரு மிக முக்கியமானது. ஓ, ஒரு 500 கீழே இருக்கும் பொழுது அதுக்கு உட்டு பேட்டர்னும், 500 மேல நமக்கு வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா அதுக்கு மெட்டல் பேட்டர்ன். இந்த மாதிரி ஒரு சில வரையறைகள்லாம் இருக்கு. சரி, செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா லைட்டின் வெயிட். பேட்டர்ன் வந்து மோல்டு கேவிட்டிலேருந்து ஈஸியாக நமக்கு வந்து வித்ராவல் ஆகும். வித்ராவல் ஆகாமல் இருந்ததுனாலும் கஷ்டம். வித்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம டைட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ரேப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்தோம்னா அது வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், பேட்டர்ன் டேமேஜ் ஆகும். இப்போ பேட்டர்ன் வந்து ஈஸியாக வித்ராவல் ஆகும், ரிமூவ் ஆகும். வித்ராவல் மீன்ஸ் என்னன்னா கேவிட்டிலேருந்து ரிமூவ் ஆகும். தேர்ட் வந்து ஸ்ட்ராங், ஹார்டு அண்டு டியூரபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் பேட்டர்ன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹார்டாக இருக்கும். ஹார்ட் அண்ட் டியூரபிள், இது ஒரு மிக முக்கியமான ஒன்று. டியூரபிள் மீன்ஸ் நீண்ட கால வைப்பு திறன், உழைப்பு திறன். ஏன் அப்படின்னா மோல்டிங் சாண்டை நம்ம போடுறோம், மோல்டிங் சாண்டை நம்ம வந்து ரேமிங் பண்ணுறோம். சாண்ட் ஏன் ரேமிங் பண்ணுறோம், சாண்ட் ரேமிங் பண்ணாத பேட்டர்னுடைய இம்ப்ரெஷன் வந்து நமக்கு கிடைக்கும், கேவிட்டியில் கிடைக்கும். அப்போ அந்த நேரங்களில் நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரேமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து
நியூமேடிக் ராமர் வந்துருச்சு. ஆர்டினரி ஹேண்ட் ராமர் விட்டுட்டு இப்போ நியூமேடிக் ராமர் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில பேட்டன் மேல வைப்ரேஷன் ஆகும். வைப்ரேஷன் ஆகும் போது என்னன்னா பேட்டன் டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா அந்த பேட்டன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஹார்டா இருக்கணும், அண்ட் தட் சேம் டைம் டியூரபிள் கண்டிஷன்ல உழைக்கக்கூடிய தன்மை. டியூரபிள் மீன்ஸ் உழைப்பு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் டு வியர் அண்ட் அப்ரேஷியன், அதுவும் அதே மாதிரி தான். சேண்ட் அப்ளை பண்றோம் எங்க பேட்டன் மேல, பேட்டன் மேல அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அப்ரேஷியன் ஆகும். சேண்ட் போய் படும்போது என்ன ஆகும், பரவலா படும்போது என்ன ஆகும், அதுல ஒரு எதிர்ப்பு திறன் தேய்வு. அப்போ அந்த தேய்வு எதிர்ப்பு திறனை தாங்கக்கூடிய வல்லமை வந்து இருக்கணும். அதுதான் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ். பேட்டனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கரெக்டா இருந்ததுனால அது நம்ம வந்து பேட்டனை ரிப்பீட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் டு கரோஷன், மிக முக்கியமானது. நம்ம மெட்டல் பேட்டர்ன்லாம் பயன்படுத்தணும்னா நாளடைவில் நம்ம வந்து சரியா அதை பயனிட்டு இல்லை, கேரண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணல அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஆகும், கரோஷன் ஆகும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அண்டு டு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி ஆகும் அப்படின்னா பேட்டர்ன் மேலே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சேண்டு நம்ம வந்து பார்ட்டி பண்ணுறதுக்காக ஈஸியாக ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மோல்டிங் பாக்ஸில் பேட்டர்ன் மேலே ஆயிலு பெட்ரோலு சில நேரங்களில் நம்ம வந்து சில அதை கெமிக்கலை வந்து நம்ம வந்து சில நேரங்களில் யூஸ் பண்ண வேண்டியது. இந்த கெமிக்கல் டைப் ஆஃப் ரெசின்ஸை யூஸ் பண்ணுற போது பேட்டன் வந்து அதனால எந்த விதமான வேதிவினை மாற்றம், கெமிக்கல் ரியாக்ஷன் மீன்ஸ் என்ன, வேதிவினை மாற்றங்களுக்கு உட்படாமல் பேட்டன் தாங்கி நிற்கணும். கேரக்டரிஸ்டிக்ஸ், தாங்கக்கூடிய தன்மைகள், பண்புகள் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைமென்ஷனலி ஸ்டேபிள் அண்டு அன்எஃபெக்டட் பை வேரியேஷன் இன் டெம்பரேச்சர் அண்டு ஹியூமிடிட்டி, மிக முக்கியமானது. எல்லாம் சரி, நம்ம போடக்கூடிய பேட்டர்னுடைய அளவீடுகள்ல எந்த விதமான மாற்றங்களும், டைமென்ஷன்லி ஸ்டேபிள், அளவு மாற்றங்கள் நிகழக்கூடாது, மிக முக்கியமான. அண்டு அன்எஃபெக்டட் பை வேரியேஷன் இன் டெம்பரேச்சர், உஷ்ணநிலையின் காரணமாக. அண்டு ஹியூமிடிட்டி, ஹியூமிடிட்டி மிக முக்கியமானது. 2-5% நம்ம கிட்ட நம்ம வந்து மாய்ஸ்சர் இருக்கும் சேண்ட்ல, கிரீன் சேண்ட்ல. அப்படி கிரீன் சேண்ட்ல மாய்ஸ்சர் கலந்து நம்ம போடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அந்த ஈரப்பதத்தினால ஸ்வெல்லிங் ஆகும், பேட்டர்ன் வந்து ஸ்வெல்லிங் ஆகும். இந்த இடத்துல நம்ம வந்து உட்டன் பேட்டர்ன் வந்து நம்ம பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஒரு சில வரையறைக்கு உட்பட்டு தான் இந்த பேட்டர்ன்களை நம்ம பயன்படுத்த வேண்டியதான். ஹியூமிடிட்டி மீன்ஸ், ஹியூமிடிட்டி எப்படி ஏற்படுது, ஸ்வெல்லிங் ஆகும் ஈரப்பதத்தினால. லாஸ்ட் ஒன் இஸ் அவைலபிள் அட் லோ காஸ்ட், இது எல்லா பேட்டர்ன்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பாயிண்ட். லோ காஸ்டா இருந்தால் தான் நமக்கு வந்து நமக்கு அட்வான்ஸா நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கேஸ்டிங்கினுடைய விலையை நம்ம குறைச்சி நம்ம கொடுக்க முடியும். அது தென் நெக்ஸ்ட் பார்ட், காமன் பேட்டர்ன் மெட்டீரியல்ஸ். நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னதுதான், சம் மெட்டீரியல்ஸ் யூஸ் ஃபார் தி மேக்கிங் பேட்டர்ன்ஸ், சில மெட்டீரியல்ஸ்களை நம்ம வந்து பேட்டர்ன் தயாரிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். வுட்டு, மெட்டலு, அலாய்ஸ், பிளாஸ்டிக் அண்டு ரப்பர்ஸ், வேக்ஸ் எட்ஸெட்ரா. இப்போ பார்த்தீங்கன்னா வுட்டு, மெட்டலு அண்ட் அலாய்ஸ், பிளாஸ்டிக், ரப்பர்ஸ், வேக்ஸ் எட்ஸெட்ரா எல்லாமே பயன்படுத்தலாம். இப்போ இதில் தனியாக பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல்ஸில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பேட்டர்ன் வந்து பிராஸு, கேஸ்டைனு, அலுமினியம் அலாய்ஸு, ஒயிட் மெட்டல் பேட்டர்ன். மெட்டல் பேட்டர்னில் நம்ம பிராஸு, கேஸ்டைனு, அலுமினியம் அலாய்ஸு, ஒயிட் மெட்டல் போன்றவையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ அந்த உட்டன் பேட்டர்னில் ஒரு எக்ஸாம்பிள் ஹவுசிங் தான் இருக்கு. ஹவுசிங் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பேட்டர்ன் இருக்கு, பேட்டர்னில் எடுக்கக்கூடிய அந்த சென்டர் பார்ட்ல இருக்கக்கூடிய அந்த கோர் வந்து நம்ம கோர் பாக்ஸ்ல நம்ம என்ன பண்றோம், பேட்டர்னும் இருக்கு, கோர் பாக்ஸ் இருக்கு. உட்டன் பேட்டர்னுக்கு எக்ஸாம்பிள் பண்றது உட்டன் பேட்டர்ன், ரைட்டு. இப்போ அந்த உட்டன் பேட்டர்ன்ல நம்ம வந்து கோர் எடுத்து வைக்கும் பொழுது மிக முக்கியமா நம்ம வந்து பயன்படுத்த வேண்டியது என்னன்னு கேட்டோம்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம சரியா இருக்கணும். உடன் பேட்டர்ல பயன்படுத்தக்கூடிய ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கரெக்டாக வச்சு நம்ம வந்து கோர் கேசஸ் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து அதனுடைய ப்ராசஸ் வேற. நம்ம இது உடன் பேட்டர்னுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். மிக இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பேட்டர்னுடைய வகைகள். பேட்டர்னுடைய வகைகளில் ஒரு 8 டைப் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கிள் பீஸ் பேட்டர்ன், செகண்ட் ஸ்பிளிட் ஆர் 2-piece பேட்டர்ன், தேர்ட் ஒன் மேட்ச் பிளேட் பேட்டர்ன், ஃபோர்த் ஒன் கேட்டட் பேட்டர்ன், ஃபிஃப்த் ஒன் ஸ்டிக் பேட்டர்ன், சிக்ஸ்த் ஒன் லூஸ் பீஸ் பேட்டர்ன், செவன்த் ஒன் ஸ்கெல்டன் பேட்டர்ன், லாஸ்ட் ஓபன் ராக் பேட்டர்ன், சிங்கிள் பீஸ் பேட்டர்ன்.
சிங்கிள் பீஸ் பேட்டர்ன்ங்கிறது வேற சிம்பிளஸ்ட் பேட்டர்ன். சிங்கிள் பீஸ் பேட்டர்ன்ல வந்து எந்த விதமான ஒரு பிரிப்பரப்புகள் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காது, லூஸ் பீஸ் இருக்காது, எந்த விதமான ஒரு ஜாயிண்டடும் இருக்காது. வித்தவுட் ஜாயிண்ட்ஸ் யூஸ் சிம்பிளி பேட்டர்ன், சிம்பிள் யூஸ்டு ஒன் பீஸ் பேட்டர்ன் சொல்லலாம், சிங்கிள் பீஸ் பேட்டர்ன் சொல்லலாம். இதை சாலிட் பேட்டர்ன், முழு உருவ பகுதி, எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இல்லை. சரி, இது வந்து எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபியூ லார்ஜ் சைஸ் கேஸ்டிங், ஃபியூ லார்ஜ் ஒரு சிறிய நடுத்தரமான வார்ப்புகளை நம்ம பயன்படுத்துறதுக்கு இந்த பேட்டர்னை பயன்படுத்திக்கலாம். இதுல என்ன யூசஸ்னா, ஸ்டஃபிங் பாக்ஸ் சொல்றாங்க, கிளாண்ட் ஆஃப் ஸ்டீம் இன்ஜினுக்கு தேவையான கிளாண்டு பயன்படுத்திக்கலாம். மெயினா கியர் டைப், சிங்கிள் பீஸ் பேட்டர்ல இன்னொரு இருக்கு பாத்தீங்கன்னா, கியர் டைப்ல கோரெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா, சிங்கிள் பீஸ் பேட்டர்ல ஸ்பர் கியர், ஸ்பர் கியருடைய கேஸ்டிங், இந்த கேஸ்டிங்களுடைய வடிவமைப்பை உருவாக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் நியர் பை பேட்டர்ன் ஃபார் மேக்கிங் ஸ்பர் கியர் கேவிட்டி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்ல இன்னர் சைஸ்ல கோர் இருக்கு, இந்த இன்னர் சைஸ் கோரை வந்து நம்ம வந்து இந்த பேட்டர்ன் ஃபார் மேக் ஸ்பர் கியர்ல நம்ம அந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது கோரை வந்து உருவாக்கக்கூடிய மாதிரி, அது கோர் இல்லாத மாதிரி, முன்னாடி நம்ம கொடுத்தது வந்து கோர் இல்லை, இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது ஸ்பர் கியர்ல சிங்கிள் பீஸ் பேட்டர்னுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ரைட், இந்த சிங்கிள் பீஸ் பேட்டர்ன்ல வந்து நமக்கு இல்லாத ஒரு மிக முக்கியமான அம்சம் ஸ்பிளிட் பேட்டர்ன்ல இருக்கு. ஸ்பிளிட் பேட்டர்ன் அல்லது டூ பீஸ் பேட்டர்ன் சொல்லலாம். இது யூஸ்டு ஃபார் மேக்கிங் இன்ட்ரிகேட் கேஸ்டிங். இன்ட்ரிகேட் மீன் இன்ட்ரிகேட் அப்படிங்கிறது என்ன, சிக்கலான வார்ப்புகள், இன்ட்ரிகேட். சரி, இட் இஸ் ஸ்பிளிட் அலாங் த பார்க்கிங் சர்ஃபேஸ். ரைட், இரு பகுதிகளாக்கப்பட்டிருக்கும் பேட்டர்ன் வந்து, இரு பகுதிகளாக செய்யப்பட்டிருக்கும். அடுத்தது வந்து ஒன் ஆஃப் ஆஃப் த பேட்டர்ன் இஸ் மோல்டட் in drag and another half in cope. முக்கிய முக்கியமான பாயிண்ட், ஒரு பகுதியை வந்து என்ன பண்ணணும், நம்ம டிராகில் பதிச்சிடறோம், டிராகில் பதிச்சுட்டு திருப்பிட்டு மோல்டிங் பாக்ஸை திருப்பி வச்சுட்டு டர்ன் ஓவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கோப் பாக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த அலைன்மெண்ட் ஆஃப் த பேட்டர்ன், இன்னொரு பகுதியான பேட்டர்ன், இன்னொரு ஆஃப் பேட்டர்னை நம்ம கோப் பகுதியில் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு டூ ஆஃபையும் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட், த டூ ஆஃப் ஆஃப் த பேட்டர்ன்ஸ் மஸ்ட் பி அலைன்ட் ப்ராப்பர்லி பை மேக்கிங் யூஸ் ஆஃப் த டபுள் பின்ஸ். மிக முக்கியமானது, டபுள் பின்ஸ், டபுள் ஹோல்ஸ் ரெண்டுமே ஸ்பிளிட் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பார்ட். டபுள் பின் பொருந்து முளைகள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பிளிட் பேட்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பிளிட் பேட்டர்னுடைய இது டிராக் பகுதி, கீழே இருக்கக்கூடிய இது டிராக் பகுதி, மேலே இருக்கக்கூடிய கோப் பேட்டர்ன். டிராக் பேட்டர்ன் டிராக் பாக்ஸில் பதிக்கிறோம், கோப் பேட்டர்ன் கோப் பாக்ஸில் பதிக்கிறோம். இப்போ இந்த இணைக்கக்கூடிய இந்த கேஸ்டிங்கை எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதில் கொடுத்துருப்பாங்க டபுள் பின் கொடுத்துருப்பாங்க, டபுள் ஹோல் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஸ்பிளிட் பேட்டர்னில் கீழே பார்த்தீங்கன்னா டபுள்ஸ், டபுள் இருக்கா, இதுல வந்து அட்டாச் பண்றது டபுள் பின்னு மேல இருக்கும், க்ளோஸ் பண்ற இடத்துல ஹோல் இருக்கும். இப்போ கீழ்பகுதியும் மேல் பகுதியும் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த ஹோல்ல மிஸ்மேச்சிங் இல்லாம, இதுதான் மிக முக்கியமானது, மிஸ்மேச்சிங் இல்லாம நம்ம என்ன பண்ணணும், பண்ணணும் அட்டாச், அட்டாச் பண்ணும் போது நம்ம மிஸ்மேச்சிங் இல்லாம பண்ணணும். ரைட்டு, இது இதை நம்ம இந்த இந்த வகையான பேட்டர்ன்ல நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னா, வாட்டர் ஸ்டாப் போக்ஸ், எல்போஸ் பெண்டு, டம்பெல், இதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய நம்ம தயார் பண்ணலாம். எல்போ பிளம்பிங் ஐட்டம்ஸ் பூராமே இந்த ஸ்பிளிட் பேட்டர்ல வரக்கூடிய பேட்டர்ன் டைப்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய கேஸ்டிங் தான் ஸ்பிளிட் பேட்டர்ன். ஸ்பிளிட் பேட்டர்னுடைய கேஸ்டிங் அமைப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் பிளேட் பேட்டர்ன், மிக முக்கியமான பேட்டர்ன். Match plate pattern consists of match plate on either side of which each of a number of split patterns is fastened. இரு பகுதிகளும் நம்ம பார்த்தோம், ஸ்பிளிட் பேட்டர்னுடைய இரு பகுதிகளும் நம்ம பார்த்தோம். ஸ்பிளிட் பேட்டர்ன்னா இரு பகுதிகள், இந்த இரு பகுதிகளும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, ரெண்டுமே மேட்ச் பிளேட்ல ஒரு மெட்டாலிக் பிளேட், மேட்ச் பிளேட் மீன்ஸ் என்னன்னா மெட்டாலிக் பிளேட்ல ஒரு ஆஃப் போப் பகுதியிலையும் இன்னொரு ஆஃப் டிராக் பகுதியிலையும் ஒரே இடத்துல, ஒரே பிளேட்ல இந்த இரு பகுதிகளும் பேஸ்டனட் செய்யப்பட்டிருக்கும், இணைக்கப்பட்டிருக்கும். மேட்ச் பிளேட் பேட்டர்ன் வந்து ஒரு மெட்டாலிக் டைப் ஆஃப் பேட்டர்ன். இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, மேட்ச் பிளேட் பேட்டர்னுக்கு வந்து நம்ம வந்து சில வரையறைகளை கொடுக்கலாம். மேட்ச் பிளேட் பேட்டர்ன் வந்து ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய இடங்கள்ல, மாஸ் ப்ரொடக்ஷன் எங்க பண்ணுவாங்க அப்படின்னா மெஷின் மோல்டிங்ல பண்ணுவாங்க, மெஷின் மோல்டிங் ப்ராசஸ்ல பயன்படுத்தக்கூடிய வகையான பேட்டர்ன் மேட்ச் பிளேட் பேட்டர்ன். இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நமக்கு ஃபாஸ்ட் ஆஃப் ரேட், நிறைய உற்பத்திகள் பண்ணலாம், பிஸ்டன் ரிங்ஸ் பண்ணலாம்,
ஐசி என்ஜின்ஸ்னுடைய பிஸ்டன் ரிங்ஸ் இதெல்லாமே புறமே இதில் வடிவமைக்கக்கூடியதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேஸ்டிங்ஸ் தான் நம்ம வந்து இதில் பண்ணலாம். ஏன்னா மெஷின் மோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேஸ்டிங் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், ஆனால் வந்து சிம்பிள் கேஸ்டிங்ஸ் தான் நம்ம என்ன பண்ண முடியும் இதில் உருவாக்க முடியும். முதல்ல வந்து இதில் என்ன பண்ணணும்னா இந்த பகுதிகளை வந்து இதில் மேட்ச் பிளேட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க மெட்டீரியல் ஆஃப் த பேட்டர்ன் இஸ் த மெட்டல். மெட்டல் பேட்டர்ன் நாட் ஃபார் வுட்டு, இங்கே வுட்டே பயன்படுத்தக்கூடாது. எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க பிஸ்டன் ரிங்ஸ் ஆஃப் த ஐசி என்ஜின் ரைட். இதில் பாருங்கள் இந்த கட் செக்ஷன் பாருங்கள் ரன்னரு பேட்டனு மேட்ச் பிளேட்டு ஹோல் ஃபார் லொக்கேட்டிங் இணைக்கக்கூடிய பகுதி ரைட்டு. இப்போ மேட்ச் பிளேட்டு பேட்டர்னை வந்து நமக்கு வந்து இதில் மிக முக்கியமாக என்னன்னு கேட்டோம்னா இது மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு வந்து மேட்ச் பிளேட் பேட்டர்னை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த டைகாஸ்டிங் ப்ராசஸ் பூராத்தையுமே வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் பேட்டர்னில் தான் நம்ம வந்து இப்போ நவீன ஃபெசல் கேஸ்டிங் ப்ராசஸில் இந்த மேட்ச் பிளேட் பேட்டர்ன் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பாருங்கள் மேட்ச் பிளேட் பேட்டர்னில் கீழே ட்ராக் சைடு கொடுத்துருக்காங்க. ட்ராக் சைட்லையும் போக் சைட்லையும் ரெண்டு ஆஃப், அதாவது ஒரு சைடில் இருக்கக்கூடிய அதே பகுதி தான் இன்னொரு சைட்லையும் இருக்குது. அதாவது ஸ்பிரிட் பேட்டர்ன் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் பேட்டர்னா ஒரு மேட்ச் பிளேட்டில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பிளேட்டில் திக்னஸ் பிளேட் டைப்பிக்கல் மெட்டல் மேட்ச் பிளேட் பேட்டர்ன் யூஸ் இருப்பாங்க சாண்ட் கேஸ்டிங். வேற ஒன்றும் ஸ்பிரிட் பேட்டர்னு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஒரு மேட்ச் பிளேட்டில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அட்டாச் பண்ணுறதுல இது ஒரு முக்கியம் என்னன்னு கேட்டால் கோப் பகுதியும் ட்ராக் பகுதியும் ரெண்டுமே சேர்ந்து ஒரு மேட்ச் பிளேட்டில் பண்ணுறதுனால முதல்ல நம்ம வந்து மெஷின் மோல்டிங்கில் கோப்பை பூராத்தையும் அடிக்கணும். கோப் பகுதியை பூரா அடிக்கணும், அப்புறம் ட்ராக் பகுதியை அடிக்கணும். ரெண்டையும் அடித்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செட்டிங் பண்ணணும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான், ஏன்னா ப்ரொடக்ஷன் தனித்தனியாக பண்ண முடியாது. இந்த பேட்டர்னில் ஒரு 500 பாக்ஸ் அடித்த கடைசியில் மறுபடியும் ஒரு 500 பாக்ஸ் நம்ம வந்து திருப்பி வச்சு ட்ராக் பாக்ஸ் 500 அடித்தாச்சு கோப் பாக்ஸ் 500 அடித்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அலைன்மெண்ட் பண்ணணும். மற்றபடி ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் த ஒரு ப்ராசஸ் தான் மேட்ச் பிளேட் பேட்டர்ன். பார்த்தீங்கன்னா ட்ரேக் பேட்டர்ன் மேட்ச் பிளேட்டு கோப் பேட்டர்ன் ஷே மேரி. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது இந்த கேஸ்டிங் அதே ஸ்பிளிட் பேட்டர்ன் இது எப்படி கொண்டு வந்திருக்காங்க மேட்ச் பிளேட்லன்னு பார்த்தீங்கன்னா இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதை அட்டாச் பண்ணினதுடைய அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் தான் மிக முக்கியமானது கேட்டட் பேட்டர்ன். கேட்டட் பேட்டர்ன்ங்கிறது ஒரு அட்வான்ஸ். நமக்கு என்னன்னு கேட்டால் சின்ன சின்ன பேட்டர்ன்களை எல்லாம் தனித்தனியாக போய் ஒரு மோல்டு போட்டு மோல்டிங் பாக்ஸில் ரன்னர் வச்சுட்டு ரைசரை வச்சுக்கிட்டு அதுக்கு கேட் கட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன காம்பனெண்ட்டுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்டிங்கு அண்ட் லேபர் எல்லாமே வேஸ்ட். இந்த சின்ன சின்ன காம்பனெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 6 மேலே கீழே 6 பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்லாமே ஜாப். மேலே இருக்கக்கூடிய 6 கீழே இருக்கக்கூடிய 6 12 என்ன பண்ணியிருக்காங்க ஒரே கனெக்ஷனில். கீழே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பாருங்கள் கேட்டு கேட் பொசிஷன் காமிச்சிருக்காங்க. அம்புக்குறி போட்டு காமிச்சிருக்கிறது ரன்னர். இந்த ரன்னர் பார்த்தீங்கன்னா இந்த ஓடு பாதை எங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே லைன் அப்படியே பூரா லாஸ்ட் வரைக்கும் போகுது. இந்த சென்ட்ரல் பகுதியில் ஒரு நம்ம வச்சிருக்கக்கூடிய காட்டியிருக்கிறது இந்த அஜரியல் பொசிஷனில் சென்ட்ரலில் நம்ம இங்கே தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் மெட்டலை போர் பண்ணக்கூடிய இந்த ஸ்க்ரூவை வைக்க போகிறோம். மெட்டல் ஸ்க்ரூவில் மெட்டல் வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் விழுந்துட்டு நேராக இங்கே போய் லாஸ்ட் வரைக்கும் போய் மெட்டல் என்ன ஆகும் மறுபடியும் மேலே அப் அண்ட் டவுன் நிரம்பும் மறுபடியும் அப்படியே மேலே போகும் அப் அண்ட் டவுன். இதெல்லாமே இன்கேட் வழியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே பாஸ் ஆகி மறுபடியும் இந்த பக்கம் வந்துடும் அவுட்ரு வந்துடும் இப்படி வந்துடும் எல்லாமே வந்து ஒரே. இதில் என்ன அட்வான்ஸ் பார்த்து வெரி ரொம்ப மிக முக்கியமான ஒரு டெக்னாலஜி கேட்டட் பேட்டர்னில் 12 சேர்ந்து நம்ம வந்து ஒரே மோல்டிங் பாக்ஸில் ஒரே மோல்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் உருவாக்கிடலாம். ப்ரொடக்ஷன் செவரல் டைப் ஆஃப் கேஸ்டிங் இன் ஒன் மோல்டிங் பாக்ஸ் லாட் ஆஃப் டைம் சேவிங். மெயினானது டைம் சேவிங், லாட் ஆஃப் டைம் சேவிங். இதில் குறிப்பாக என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டோம்னா இது மாதிரி கேஸ்டிங் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு வழிவகை மிக முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பிட் பேட்டர்ன். ஸ்பிட் பேட்டர்ங்கிறது அட்வான்ஸ் தான், ஆனால் வந்து கொஞ்சம் வந்து ஸ்கில்டு லேபர் தான் இங்கே இதை யூஸ் பண்ண முடியும். ஸ்பிட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் யூஸ் இருப்பார் லார்ஜ் கேஸ்டிங் ஆஃப் சர்க்குலர் செக்ஷன் அண்ட் சிமெட்ரிக்கல் ஷேப்ஸ். அதாவது சிலிண்டரிக்கல் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான கேஸ்டிங்குகள் மட்டும்தான் இதில் உருவாக்க முடியும். ரெண்டாவது டன்னேஜ் கேஸ்டிங்குகள் வந்து ஸ்பிட் பேட்டர்னில் நம்ம வந்து உருவாக்கலாம்.
இது வந்து பயன்படுத்தக்கூடிய மோல்டிங் ப்ராசஸ் வந்து பிட் மோல்டிங் ப்ராசஸ். பிட் மோல்டிங் ப்ராசஸ்ல ஸ்ட்ரிப் பேட்டர்ன் பயன்படுத்துறோம். இதுலேயே மோல்டிங் சேண்ட் என்னவா இருக்கும்னா லோம் சேண்டா இருக்கும். லோம் சேண்ட் மீன்ஸ் என்னன்னா 50% கிளியர். எதுக்காக அப்படி அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சைடு மட்டும்தான் பேட்டர்ன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் பேட்டர்னுடைய அந்த அதனுடைய ஒரு டிசைனிங் என்னன்னா ஒரு பகுதியை இருக்கக்கூடிய அந்த சர்க்குலர் ஷேப் வச்சுக்கிட்டு இன்னொரு பகுதியை நம்ம வந்து சுழற்சி முறையில நம்ம வந்து சேண்ட்ல நம்ம வந்து அப்படியே தேய்ச்சி 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 நம்ம என்ன பண்ணணும் இந்த ஸ்பிண்டில் எவ்வளவு ஹைட்டுக்கு நம்ம கொண்டு போக முடியுமோ மேலே வரைக்கும் கொண்டு போகணும். அப்போ கேஸ்டிங்கினுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா கீழே பிட்டு இருக்கும். கேஸ்டிங்கினுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பிட்டு இருக்கணும். இந்த பிட்ல என்ன பண்ணணும்னா சர்க்குலர் கேஸ்டிங்க்கு இந்த பிட் மோல்டிங் ப்ராசஸ்ல உட்டன் போர்டில் இந்த கன்சிஸ்ட் ஆகிருக்கும். உட்டன் போர்டில் இந்த ஸ்பிண்டில் கன்சிஸ்ட் கீழே பாட்டத்தில் கீழே பாட்டத்தில் உட்டன் போர்டில் கன்சிஸ்ட் ஆகிருக்கும் இந்த ஸ்பிண்டில். இந்த ஸ்பிண்டில் என்ன ஆகும் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகி அபவுட் சென்ட்ரல் ஆக்சிஸ்ல அப்படியே என்ன ஆகிட்டு இருக்கும் சுழற்சி முறையில் ரொட்டேட் ஆகிட்டு ஒவ்வொரு முறையும் அந்த சேண்டை வந்து என்ன பண்ணுவார்னா மோல்டர் வந்து அரைக்கி 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 அரைக்கி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்த குயவர்கள் சட்டிகள் வந்து செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சட்டிகள்ல வந்து அந்த ஸ்பிண்டில் ஓடிட்டு இருக்கும். சட்டியில் இருக்கக்கூடிய அந்த கிளே தன்மை இருக்கக்கூடிய அந்த சேண்டுக்கு தகுந்த மாதிரி அவர் கையை என்ன பண்ணுவார் கையை அவருடைய பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகிட்டு இருக்கும் அரைவாயிட்டு இருக்கும் பானைகள். அதே தான் சேம். இப்போ காம்பஸ் எடுத்து நம்ம ஒரு ரவுண்டு போடும்போது ஒரு ரேடியஸ் தான் இருக்கும். அந்த ரேடியஸை வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஃபுல் ரவுண்டை நம்ம என்ன பண்ணுறோம் சர்க்குலராக நம்ம கொண்டு வந்துடுறோம். அதே பொசிஷன் தான் ஸ்ட்ரிப் பேட்டர்ன்ல நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் மூணு. ஒன்று இதுல முழு பகுதி பேட்டர்ன் இருக்காது, அரை பகுதி பேட்டர்ன் தான், அது சிலிண்டரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். ரெண்டு பிட் மோல்டிங் ப்ராசஸில் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரிப் பேட்டர்னை நம்ம பயன்படுத்த முடியும். மூணாவது இதுக்கு லோம் சேண்ட் ப்ராசஸ் வேணும். இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜியை நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா க்ரீன் சேண்ட்லேயும் பண்ணிக்கலாங்கிறாங்க, ட்ரை சேண்ட்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இந்த ஸ்ட்ரிப் பேட்டர்னை யூஸ் பண்ணலாங்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ரிவர் சேண்டில் வந்து சிஓட்டை மிக்ஸ் பண்ணி சோடியம் சில்கேட் டையில மிக்ஸ் பண்ணி சிஓட்டு கேஸ் அப்ளை பண்ணி எந்தெந்த இடத்துல எல்லாம் மோல்டர் வந்து அதை அரைவ் பண்ணி நிறுத்துறாரோ அந்த இடத்துல எல்லாம் கேஸ் நிறுத்தி கேஸை நம்ம வந்து செட் பண்ணும்போது மோல்டு வந்து சோடியம் கார்போனேட் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்பிண்டில் நிறுத்தி இப்படி ஒவ்வொரு முறையும் போகும்போது மோல்டு ஹார்ட்னஸாக இருக்கும். ரெண்டாவது அந்த பிரதிபலிப்புகள் வந்து அந்த கேவிட்டி வந்து மோல்டபிலிட்டி தன்மை அச்சை நிலைநிறுத்தக்கூடிய தன்மைக்கு ஆக நம்ம ட்ரை சாண்ட் ப்ராசஸ்ல நமக்கு வந்து இங்கே சிஓட்டு ப்ராசஸையும் பயன்படுத்தி ஸ்ட்ரிப் பேட்டர்னை நம்ம பயன்படுத்தலாம். பேட்டர்ன் தி ஸ்பிட் பேட்டர்ன் மோல்டிங் ப்ராசஸ் ஸ்பிட் மோல்டிங் யூஸ்டு ஃபார் தி சாண்ட் இஸ் லோம் சாண்ட். பாருங்க இந்த ஃபிகர் 7ல பாத்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஃபுல்லா வந்து என்ன ஆயிருக்கு அப்படினு கேட்டா அந்த வெல் ராம்ட் சாண்ட் கீழ பாத்தீங்கன்னா சாண்ட் அரைவ் ஆயிருக்கக்கூடிய அந்த பொசிஷன்ல அத செகண்ட் பாருங்க B-ல இந்த பேட்டர்ன் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு ஸ்விப் ஆகக்கூடிய ஒரு பொசிஷனை காமிக்கும் நிகழ்வாங்க இருக்கு. இது அப்படியே என்ன ஆகிட்டு இருக்கும் ரொட்டேட் ஆகி கம்ப்ளீட் ஆகும்பொழுது பார்த்தீங்கன்னா புதுவாக ஒரு முழு சர்க்கிள் சி ஃபிகர் 3ல இதில் பார்த்தீங்கன்னா முழுமையாக என்ன ஆயிருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக மோல்டு என்ன ஆயிருக்கு ஒரு சிலிண்டர்கள் சேஃபுக்கு வந்து என்ன ஆயிருக்கு கொண்டு வந்திருக்காங்க இதில் அரைவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லூஸ் பீஸ் பேட்டர்ன். லூஸ் பீஸ் பேட்டர்ன் லூஸ் பீஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரிகேட் கேஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க. இன்ட்ரிகேட் கேஸ்டிங் இன்ட்ரிகேட்டட் மீன்ஸ் சிக்கலான வார்ப்புகளுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியதான் லூஸ் பீஸ் பேட்டர்ன். இதில் மிக முக்கியமான என்னன்னு கேட்டால் மெயின் பேட்டர்ன் பாருங்க இந்த படத்தில் வந்து இந்த ரெண்டு பகுதியும் நமக்கு வந்து லூஸ் பீஸாக காமிச்சிருக்காங்க. ரிமூவ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது மெயின் பேட்டர்ன் ஆகும். இந்த ரெண்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு லெஃப்ட் சைடும் இந்த பக்கம் இருக்கக்கூடியது அந்த பக்கம் இருக்கக்கூடியது உங்களுக்கு ஏரோ மார்க்கில் இருக்க லூஸ் பீஸ்ன்னு இருக்கு. இப்போ பேட்டர்னை வந்து நம்ம வந்து ஒரு சாலிட் பேட்டர்ன் தான், இந்த சாலிட் பேட்டர்னை ரிமூவ் பண்ணும்பொழுது இந்த ரெண்டு பகுதியையும் வந்து டபுள் பின்ல வச்சு அட்டாச் பண்ணி ஒரு சின்ன டேப்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த டேப்பர் என்ன ஆகுனா ரிமூவ் பண்ணும்போது மெயின் பேட்டர்ன் மட்டும்தான் மேலும். இந்த பேட்டர்ன் மெயின் பேட்டர்ன் இது லூஸ் பீஸ் பேட்டர்ன். மெயின் பேட்டர்ன் ஒரு முறை மேலே வந்த கடைசியில் இந்த ரெண்டு டைப் ஆஃப் பேட்டர்னும் இந்த ரெண்டு லூஸ் பீஸ் பேட்டர்னும் எங்கே இருக்கும் அப்படின்னா கேவிட்டிக்குள்ளே இருக்கும். இப்போ இந்த லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணிடணும் இதை ரிமூவ் பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்துடணும். ரைட் சைட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி இந்த இந்த சைஸில் இருக்கக்கூடிய இந்த இந்த டைப் ஆஃப் பேட்டர்னை நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். லூஸ் பீஸ் பாருங்க இந்த லூஸ் பீஸ் இந்த ரெண்டு பகுதியும் சேண்ட்லேயே இருந்துடும். முதல்ல பேட்டர்னுடைய மெயின் பேட்டர்ன் மட்டும் ரிமூவ் ஆகும்,
ரெண்டாவது கீழ இருக்கக்கூடிய இந்த ரெண்டையும் நம்ம வந்து கீழ நம்ம என்ன பண்றோம் மோல்டிங் பா கேவிட்டி குள்ள இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய இந்த லூஸ் பீஸி ரைட் சைடுல இருக்கக்கூடிய லூஸ் பீஸி நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது ஒரு சிக்கலான வார்ப்பு. ஏன்னா இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியாது, ஒரே டைம் ரிமூவ் பண்ண முடியாது. ரிமூவ் பண்ணும் பொழுது என்ன எல்லாமே வருமா வராது, இது மாதிரி டிபிகல்டிஸ் இருக்கு. இதுல மிக முக்கியமா வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டோம்னா லூஸ் பீஸ் பேட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் கன்சியூமபிளா மோர் லேபர் அண்ட் மோர் டைம் இந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் லூஸ் பீஸ் பேட்டர்ன், டிஸ்அட்வான்டேஜ் தான். சில நேரங்களில் நம்ம வந்து அதை பயன்படுத்தக்கூடிய சூழல் வரும். அடுத்த முறை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்கெல்டன் பேட்டர்ன். ஸ்கெல்டன் பேட்டர்ன் மீன்ஸ் எலும்பு கூடு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸ்கெல்டன் மீன்ஸ் எலும்பு கூடு. ஹாலோ பேட்டர்ன் ஃபார் ஹியூஜ் கேஸ்டிங், ஹியூஜ் கேஸ்டிங்ஸ்க்காக பயன்படுத்தக்கூடியது. ஹியூஜ் கேஸ்டிங்ஸ், டன்னேஜ் கேஸ்டிங்ஸ் இதுக்கெல்லாமே வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் பயன்படுத்தலாம். இதில் மெயினாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டோம்னா, இது ஒரு ஃப்ரேம் மவுண்டட் ஒர்க், ஃப்ரேம் மவுண்டட் ஒர்க். இதில் வந்து அவுட்டர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய பகுதி மட்டும்தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வேணும். உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஐடியல் உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் சர்ஃபேஸ் நமக்கு வந்து எந்த விதமான ஃபினிஷிங்கும் வேண்டியது இல்லை. ஏன்னா அது இருக்கக்கூடியது வேஸ்ட். நமக்கு அந்த மெட்டீரியலை நம்ம எடுத்தோம்னா தான் நமக்கு வெயிட்லெஸ் ஆகும். வெயிட்லெஸ் ஆச்சுனா தான் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஹியூஜ் கேஸ்டிங்ஸ் நம்ம பண்ண முடியும். மிகப்பெரிய டன்னேஜ் கேஸ்டிங் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாக இருந்ததுனால அது மீன்ஸ் ஆகும். இப்போ இதில் பாருங்கள், ஸ்கெல்டன் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிப்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸை வச்சு நம்ம வந்து நம்ம பண்ணக்கூடிய பேட்டர்ன். இது ஒரு வகையான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெல்டன் பேட்டர்ல பார்த்தீங்கன்னா பூரா ஸ்ட்ரிப்ஸ், அதாவது ஸ்ட்ரிப்ஸ் மீன்ஸ் பூரா வந்து அங்கங்கே ஃப்ரேம் ஒர்க். ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம வந்து ஒரு முழு பகுதியையும் நம்ம வந்து உருவாக்கிக்கலாம். ஏன்னா எல்லா பகுதியும் உருவாக்கணும்னா ஒன்று வெயிட்டேஜ் வரும், பேட்டர்னுக்கு வெயிட்டேஜ் வரும். ரெண்டாவது அதை அரைவ் பண்ணுறையும் அரைவ் பண்ணி லிஃப்ட் பண்ணி ரிமூவ் பண்ணி நம்ம எடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாத்தியமான ஒரு சூழ்நிலை இல்லை. அதற்காக பயன்படுத்தக்கூடியது இது. எதுக்காகன்னா டர்பைன் கேஸ்டிங்க்கும் வாட்டர் பைப்பு இப்போ எல் பெண்டு இது மாதிரி இருக்கக்கூடிய வார்ப்புகள் எல்லாம் வந்து நம்ம வந்து இந்த ஸ்கெல்டன் பேட்டர்னில் நம்ம வந்து பயன்படுத்தி செய்யலாம். இது குறிப்பாக வெரி எக்கனாமிக்கல் ஃபார் கம்பேர்ட் டு சாலிட் பேட்டர்ன். மெயினான பாயிண்ட் என்னென்னா கம்பேர் பண்ணும்போது சாலிட் பேட்டர்னுடைய பேட்டர்னை கம்பேர் பண்ணும்போது ஸ்கெல்டன் பேட்டர்ன் வெரி கம்ஃபர்டபிள். எதுக்கு எக்கனாமிக்கலாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த டர்பைன் கேஸ்டிங்க்கும் வாட்டர் பைப்புக்கும் எல் பெண்டுக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம். மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த பேட்டர்ன் ஸ்ட்ரைக்கில் போடிஸ் யூஸ் பார்த்து ரிமூவ் த எக்ஸ்ட்ரா சேண்ட். மிக முக்கியமான பாயிண்ட், இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சேண்டை ஸ்ட்ரைக்கில் போர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாகும். இந்த ப்ராசஸ் நம்ம வந்து அது மாதிரி பண்ணினா தான் இந்த பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸ்கெல்டன் பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டன்னேஜ் கேஸ்டிங். இந்த டன்னேஜ் கேஸ்டிங்கில் இந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா டன்னேஜ் கேஸ்டிங்ஸுகள் வந்து பண்ணும்பொழுது வெயிட் நம்ம லிஃப்ட் பண்ணவே முடியாது. பூரா அங்கங்கே ஸ்ட்ரிப்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, ரீபர் ஒர்க்ஸ் தான் எல்லாம் மவுண்டட் ஸ்ட்ரிப்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன பண்ணலாம், பேட்டர்னை வந்து அந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பேட்டர்னில் ஃபில் பண்ணக்கூடிய சேண்டை வச்சு நம்ம ஃபில் பண்ணி ஸ்ட்ரைக்கிங் போர்டு வச்சு நம்ம வலிச்சு எடுத்துக்கலாம். மிகப்பெரிய மாஸ் டர்பைன் கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க் அட்டாச்சு ஃப்ரேம் ஒர்க் மிகப்பெரிய டன்னேஜ் கேஸ்டிங்காக பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த ஸ்கெல்டன் பேட்டர்ன். இதை மெயினாக கவனிக்க வேண்டியது ஸ்கெல்டன் பேட்டர்ன் வந்து அங்கங்கே பார்க்கும்பொழுது நமக்கு வந்து என்ன ஆகுனா ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே மவுண்டட் பண்ணுன மாதிரி இருக்கும். வுட்டன் ஸ்ட்ரிப்ஸை வச்சு ஃப்ரேம் ஒர்க் பண்ணுன மாதிரி இருக்கும். அதுதான் இதனுடைய நிலைப்பாடு. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஓப்பன் ட்ராக். ஓப்பன் ட்ராக் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த அட்வான்ஸ். நிறைய அட்வான்ஸ் இருக்குது ஓப்பன் ட்ராகில் பார்த்தீங்கன்னா. இது ட்ராக் பேட்டர்ன் இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோப் பேட்டர்ன் இருக்குது. மற்ற பேட்டர்னில் இல்லாத என்ன இருக்குன்னு கேட்டோம்னா ரன்னர் இருக்குது, அந்த பக்கம் ரைசர் இருக்குது. ரன்னர் இருக்குது, ரன்னர் பேட்டர்ன் இருக்குங்க, ரன்னர் இங்கே அட்டாச்சு ஆகிருக்கு. அந்த பக்கம் ரைசர் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ கேட்ஸ் எல்லாம் அட்டாச் ஆகிருக்கு. இது எப்பவுமே வந்து கோப் பகுதியில் தான் ரைசர் வரும். ட்ராக் பகுதியில் பார்த்தீங்கன்னா ரன்னர் பேட்டர்ன் பிளேட்டு, இந்த பிளேட் திக்னஸை பாருங்கள். இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா இந்த ஸ்பிளிட் பேட்டர்னையே நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோப்பையும் ட்ராகையும் தனித்தனியாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் பிளேட்டில் நம்ம பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டால் இந்த மேட்ச் பிளேட் வந்து மெட்டல்லையும் இருக்கலாம், உட்லையும் இருக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மேட்ச் பிளேட்டு பேட்டர்ன், சாரி மேட்ச் பிளேட் பேட்டர்னில் நமக்கு வந்து மெட்டல் பேட்டர்ன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அங்கே இந்த கோப்பன் ட்ராக் பேட்டர்னில் இந்த பிளேட்டை வந்து நம்ம ஃபிட் பண்ணக்கூடிய பிளேட் பேஸ்டர் பண்ணி நம்ம இந்த ஃபிட் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு பகுதிகளும் முட்டிலையும் இருக்கலாம், கீழே இருக்கக்கூடிய பகுதி முட்டிலையும் இருக்கலாம்.
ஓபன் ட்ராக் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமா என்னன்னு பார்த்தோம்னா, இது ஒரு அனதர் ஃபார்ம் ஆஃப் ஸ்பிளிட் பேட்டர்ன். ஈச் ஆஃப் ஆஃப் த பேட்டர்ன் இஸ் பிக்ஸ்டு வித் த செப்பரேட் மெட்டல் அண்ட் உட் பிளேட். இது அதான் வித்தியாசம், மெட்டல்லையும் இருக்கலாம் உட்லையும் இருக்கலாம். இந்த பிளேட்டு ப்ரொவிஷன் இருக்கு, ரன்னர் ரைசர் ப்ரொவிஷன் இருக்கு, ரைட்டு. இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, மோல்ட் இது மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டால், இந்த ரெண்டு டைப்பும் தனித்தனியாக ஒவ்வொரு வெவ்வேறு மோல்டர்கள், ஓப்போ ஒரு மோல்டர் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ராக் ஒரு மோல்டர் யூஸ் பண்ணி நம்ம தனித்தனியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், மோல்டை நம்ம பண்ணி அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து நீங்கள் மேட்ச் பிளேட் பேட்டர்ல அப்படி கிடையாது, அதுவும் வேற ஒரு டைப்பு, அது ஒரு வேற ஒரு மெத்தேட். ஓப்பன் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் மோல்டர்ஸ் தனித்தனியாக யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை அசம்பிள் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் மிக முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிக் கேஸ்டிங் யூஸ் பேட்டர், பிக் கேஸ்டிங் இதில் நம்ம பண்ணிக்கலாம். பெரிய கேஸ்டிங்குகள் ஓப்பன் ட்ராக் பேட்டர்னை யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தி நம்ம பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ல இருக்கக்கூடிய பேட்டர்னுடைய வகைகள். நெக்ஸ்ட் பேட்டர்ன் அலவன்சஸ் வேற ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். வாட் இஸ் பேட்டர்ன் அலவன்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சம் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் டு த டைமண்ட்ஸ். எங்க பேட்டர்ன் சம் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்ங்கிறது எதுல பண்றோம் அப்படின்னு, டைமண்ட்ஸ்ல பண்றோம், எங்க பேட்டர்ன்ல பண்றோம். சில ஏற்றத்தாழ்வுகள் இசைவுகள் அப்படி கொடுக்கக்கூடிய பிளஸ் ஆர் மைனஸ் அளவீடுகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அலவன்சஸ் சொல்றோம். மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பாருங்க, சம் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் டு த டைமண்ட்ஸ் ஆஃப் த பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் அலவன்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு விதமான அலவன்சஸ் இருக்கு. ஸ்ரிங்கேஜ் ஆர் கான்ட்ராக்ஷன் அலவன்சஸ், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ரிங்கேஜ் ஆர் கான்ட்ராக்ஷன் அலவன்சஸ். செகண்ட் ஒன் டிராஃப்ட் ஆர் டேப்பர் அலவன்சஸ். தேர்ட் ஒன் மெஷினிங் ஆர் பினிஷ் அலவன்சஸ், மெஷினிங் ஆர் பினிஷ் அலவன்சஸ். டிஸ்டோர்ஷன் ஆர் கேம்பர் அலவன்சஸ், ரேப்பிங் அலவன்சஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ரிங்கேஜ் ஆர் கான்ட்ராக்ஷன் அலவன்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி வரும் அப்படின்னு கேட்டோம்னா, ஆஃப்டர் சாலிடிஃபிகேஷன் ஆஃப் த மோல்டன் மெட்டல், இதெல்லாம் ஸ்ரிங்கேஜ் எங்கே வரும் அப்படின்னா, மெட்டலை ஊற்றியாச்சு மோல்டன் மெட்டலை நம்ம கேஸ்டிங்கில் கேஸ்டிங் பண்ணும் பொழுது நம்ம வந்து அடுத்த இறுதிக்கட்ட நிகழ்வுல வரக்கூடிய ஒரு சம்பவங்கள். இப்போ ஸ்டார்டிங் லெவலில் இம்மிடியட்லி ஆஃப்டர் போரிங், இந்த படங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், ரெண்டு விதமான மெல்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஒன்று மெட்டலுடைய மெல்டிங் பாயிண்ட்டு, ரெண்டாவது போரிங் மெல்டிங் பாயிண்ட். இந்த ரெண்டையும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து மோல்டில் நம்ம ஊற்றுறோம். இப்படி ஊத்துறதுனால வரக்கூடிய விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதனால வரக்கூடிய டிஃபெக்ட் தான் ஸ்ரிங்கேஜ். என்ன அப்படின்னு கேட்டால், அலுமினியத்தினுடைய மெல்டிங் பாயிண்ட்டுன்னு எடுத்துட்டோம்னா 660°C. ஆனால் அதே வந்து நம்ம போரிங் டெம்பரேச்சர்னு எடுத்துட்டோம்னா 750°C வரைக்கும். ஏன்னா நிகழ்வு அப்படி தான், 660°C நம்ம லேடிங் எடுத்து வர முடியாது, ஹை டெம்பரேச்சர் தான் வரும். ஹை டெம்பரேச்சரில் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது 79°C நம்ம ஊற்றக்கூடிய அந்த கேவிட்டியில் டர்புலன்ஸ் வரும், சில மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றங்கள்லாம் நகர அந்த விளைவுகள் தான் இந்த ஸ்ரிங்கேஜ். வேற ஒன்றும் இல்லை, இந்த ஸ்ரிங்கேஜ் வருவதற்குண்டான காரணங்கள் தான் இருக்குது. அதாவது ஒன்று, ஓப்பனிங்கில் நம்ம ஊற்றக்கூடிய ஹை டெம்பரேச்சர் ஆஃப் த மெட்டல்னால வரக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் ரெண்டு விதமான சம்பவங்கள் நடக்கும். ஒன்று ஆஃப்டர் சாலிடிஃபிகேஷனில் ரெண்டு இருக்குது, லிக்யூடில் வரும், அல்லது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடிஃபிகேஷன் ஆன கடைசிலையும் ஸ்ரிங்கேஜ் வரும். லிக்யூடில் ஸ்ரிங்கேஜ் வரும், சாலிடிஃபிகேஷன் ஆன கடைசிலையும் ஸ்ரிங்கேஜ் வரும். லிக்யூடு ஸ்ரிங்கேஜை நம்ம வந்து கட்டுப்படுத்திக்கலாம், ஏன்னா மறுபடியும் மெட்டலை கொண்டு வந்து ரைசரில் ஊற்றிக்கலாம் அல்லது ரன்னரில் ஊற்றிக்கலாம். லிக்யூடில் இருக்கக்கூடிய பொசிஷனில் அதை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். சாலிடிஃபிகேஷன் ஆன கடைசியில் கேஸ்டிங் சாலிடிஃபிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து நிவர்த்தி பண்ணுறது கொஞ்சம் கடினமான காரியம். பொதுவாகவே மெட்டல் மூன்று விதமான அழுத்தங்களுக்கு உட்பட்டது, அப்வேர்டு டவுன்வேர்டு சைடுவைஸ் ப்ரெஷர். மூன்று வித அழுத்தங்கள் உருவாக்கப்படுவதால் நிகழக்கூடிய அந்த விளைவு மாற்றங்களுக்கு பேர் தான் ஸ்ரிங்கேஜ். இப்போ இந்த ஸ்ரிங்கேஜுக்கு நம்ம என்ன பண்ணணும், இங்கே பேட்டர்னில் அலவன்சஸ் என்ன கொடுக்கணும்னா, நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம், இன்கிரிமெண்ட் கொடுக்கணும். பேட்டர்ன் அலவன்சஸில் நமக்கு பேட்டர்னுடைய சைஸுக்கு கொஞ்சம் இன்கிரிமெண்ட் கொடுத்தோம்னா அளவுகள் கொஞ்சம் கூடும். அளவுகள் கூட்டும்போது நம்ம வந்து ஊற்றக்கூடிய மெட்டலில் வந்து ஸ்ரிங்கேஜ் ஆனாலும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கேஸ்டிங்கினுடைய அளவீடுகளுக்கு ஒத்து போய் கடைசியாக நமக்கு ஃபினிஷிங் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய அந்த டைமண்ட்ஸும் கிடைச்சிடும். இதுதான் ஸ்ரிங்கேஜ் பொறுத்த வரைக்கும், ஸ்ரிங்கேஜ் அலவன்சஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன், அந்த ஸ்ரிங்கேஜ் அலவன்சஸ் ஃபார் த வேரியஸ் மெட்டல், அதுக்கு ஒரு பட்டியல் இருக்குது. இதெல்லாமே வந்து மிக முக்கியமானது. கிரே கேஸ்டல், கேஸ்ட் ஸ்டீல், அலுமினியம், மெக்னீஷியம்,
அப் டு 610 mm. அதுக்கு அது வரைக்கும் என்ன ஸ்ரீங்கேஜ் வரும் அப்படின்னா 0.01 mm வரைக்கும் நமக்கு என்ன ஸ்ரீங்கேஜ் வரும். இதில் கிரே கேஸ்டே இல்லை. டைமண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 610 mm டு 1220 mm, 610 mm டு 1220 mm வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அலவன்சஸ் இதெல்லாமே அலவன்சஸ் எங்கன்னா ஸ்பேட்டனில் கொடுக்கக்கூடியது 0.009 mm வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அலவன்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. கேஸ்ட் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், அப் டு 610 mm கேஸ்ட் ஸ்டீல் கீழே அப் டு 610 mm அதுக்கு என்ன கொடுக்கணும் 0.021 mm வரைக்கும் நமக்கு சிரிங்கேஜ் அலவன்சஸ் கொடுக்கணும் பேட்டர்ன்ல. எல்லாமே நம்ம கொடுக்கக்கூடியது எல்லாமே என்ன பேட்டர்ன்ல கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவர் 1830 mm வரைக்கும் எப்படி 0.016 வரைக்கும், அதே மாதிரி ஓவர் 1830 mm வரைக்கும் கேஸ்ட் ஸ்டீலில் 0.013 mm வரைக்கும், அலுமினியத்துக்கு அதே மாதிரி மிக முக்கியமானது அலுமினியத்தில் அப் டு 1220 mm அதுக்கு 0.013 mm வரைக்கும் நம்ம சிரிங்கேஜ் அலவன்சஸ் கொடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 1220 mm டு 1830 mm வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டைமென்ஷனுக்கு மேலே டைமென்ஷனுக்கு பொறுத்து தான் டைமண்ட்ஸை பொறுத்து தான் நம்ம சிரிங்கேஜ் அலவன்சஸ் கொடுக்குறோம் 0.012 வரைக்கும். அதே அலுமினியத்தில் 1830 mm நம்ம கொடுக்கக்கூடிய சிரிங்கேஜ் அலவன்சஸ் பார்த்தீங்கன்னா 0.010 ரைட். மெக்னீசியம் கேஸ்டிங்க்கு அதே மாதிரி தான் அப் டு 1220 mm மிக முக்கியமான ஒரு அலவன்சஸ் தான். வெர்டிக்கல் சர்ஃபேஸ்ல பேட்டர்ன் இருக்கு அப்படின்னா அதை ப்ரொவைட் பண்றோம். வெர்டிக்கல் சர்ஃபேஸ்ல இருந்து நம்ம வந்து பேட்டர்னை ரிமூவ் பண்றோம். எல்லா டைப்புமே பை டிராப்ட் இஸ் மீன்ட் பை டேப்பர் ப்ரொவைடட் ஆன் ஆல் வெர்டிக்கல் சர்ஃபேசஸ் ஆஃப் த பேட்டர்ன் சோ தட் இட் கேன் பி ரிமூவ் ஃப்ரம் த சேண்ட் வித்தவுட் டியரிங். மிக முக்கியமான வார்த்தை பாருங்க வித்தவுட் டியரிங். எதுக்காக இந்த டிராப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா சேண்ட்லேருந்து சேண்ட் என்ன அந்த சேண்டோட சேர்ந்து பேட்டர்னு பிடிக்கிட்டு வந்தோம். டியரிங் அவே த சைட்ஸ் ஆஃப் த சேண்ட் மேலே மட்டும் கொடுக்காது சைட்லேயும் என்ன ஆகும் எந்த இடத்துல எல்லாம் பேட்டர்ன் வந்து நம்ம வந்து அப்டேட்டாக கொடுக்குறோமோ அந்த இடத்துல எல்லாமே வந்து என்ன ஆகும் டேப்பர் கொடுக்காமல் இருந்தால் இந்த அலவன்சஸ் கொடுக்காமல் இருந்தால் அதுக்கு படத்தை பாருங்க. படத்தை பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க டிசைன் தான் மெயின். இதுக்கு மெயின் வந்து டிசைன். இதுக்கு நம்ம டிசைன் பண்றதுல பாத்தீங்கன்னா ஃபால்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ட்ரபுள் வரும். பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய படங்கள்ல பாத்தீங்கன்னா எந்த விதமான டேப்பரும் கிடையாது. அதுல வந்து அப்படியே நம்ம வந்து பேட்டர்ன் லிப்ட் பண்றோம். எதுல இருந்து சேண்ட்ல இருந்து லிப்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பூரா டேரிங் அப்பவாட்டிலையும் பிடுங்கும் சைட்லயும் வரும். இப்போ இதெல்லாத்தையும் உட்காந்து பினிஷிங் பண்ணிட்டு டேமேஜ் பூராத்தையும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா எப்போ நம்ம கேஸ்டிங் ஊத்துறது எப்போ ப்ரொடக்ஷன் ஆகும் உடனே ஈஸியாக நமக்கு வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் கிடைக்குமானே கிடைக்காது. செகண்ட் ஒன் இஸ் குட் இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இதில் வந்து மெயினானது பார்த்தீங்கன்னா இன்னர்லையும் கொடுக்கணும் அலவன்சஸ் அவுட்டர்லையும் கொடுக்கணும். இந்த டிராப்ட் அலவன்சஸ் பொறுத்த வரைக்கும் இன்னர் அலவன்சஸ் கொடுக்கணும் அவுட்டர் அலவன்சஸ் கொடுக்கணும். இப்போ ஈஸியாக ரிமூவ் ஆகுது பாருங்க கீழே இருக்கக்கூடிய அளவீடுகள் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவீடுகளுக்கு தகுந்த மாதிரி டேப்பரை நம்ம கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணலாம் சின்னதாக. அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நம்ம பட்டியல் நமக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும் டிராப்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேண்ட் மோல்டில். மற்றபடி உங்களுக்கு ஏங்கிள் வந்து டிகிரியில் தான் இருக்குது டிராப்ட் ஆங்கிள் வந்து டிகிரியில் தான் இருக்குது. பாருங்கள் படத்தை நல்லா பாருங்கள் புவர் கண்டிஷன் குட் கண்டிஷன் ஓகே. டிராப்ட் அலவன்சஸ் ஆஃப் த வேரியஸ் மெட்டீரியல்ஸ் பேட்டர்ன் மெட்டீரியல் உண்டு மெட்டல் அண்ட் பிளாஸ்டிக் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த கிவன் சர்ஃபேஸ் பர் மில்லிமீட்டர் டிராப்ட் ஆங்கிள் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ்க்கும் கொடுக்கணும் டிராப்ட் இன்டர்னல் சர்ஃபேஸ்க்கும் கொடுக்கணும் தென் 50 to 100 mm வரைக்கும் நமக்கு ஹைட் இருந்ததுன்னா நம்ம அதுக்கு வந்து டிராப்ட் ஆங்கிள் 1 degree கொடுக்கணும் இந்த பக்கம் டிராப்ட் ஆங்கிள் வந்து 1.5 degree கொடுக்கணும்.
நெக்ஸ்ட் 100 டு 200 mm வரைக்கும் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்க்கு 0.75 வரைக்கும் டிகிரிக்கு போகணும். இதுல டிராப்ட் ஆங்கிள்ல 0.75 வரைக்கும் நம்ம டிகிரி போகணும். இந்த பக்கம் டிராப்ட் இன்டர்னலுக்கு 1 டிகிரி. உட்ல லாஸ்டா பாத்தீங்கன்னா 200 டு 800 வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டிராப்ட் ஆங்கிள் எக்ஸ்டர்னலுக்கு கொடுக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலுக்கு இருக்கக்கூடிய டிகிரி 0.5, இந்த பக்கம் இன்டர்னலுக்கு 1 டிகிரி. மெட்டலுக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி சேமா வரும் பாருங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 25 ஹைட் இருந்ததுன்னா 1.5 டிகிரி கொடுக்கணும் எக்ஸ்டர்னலுக்கு, இன்டர்னலுக்கு 3 டிகிரி கொடுக்கணும். 25 to 50 எம்எம் வரைக்கும் இருந்ததுன்னா அதுக்கு 1 டிகிரி எக்ஸ்டர்னலுக்கும் 2 டிகிரி இன்டர்னலுக்கும் கொடுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 50 to 100 0.75 டிகிரி இன்டர்னல் எக்ஸ்டர்னலுக்கும். இப்போ டேபிள் காலம் நீங்க பார்க்கும்போதே தெரியுது பாருங்க, 1 டிகிரி மென்ஷன் பண்றது பூரா டிகிரி தான், அது டிராப்ட் ஆங்கிள் பூராமே டிகிரி தான். 100 to 200 200 to 800 லாஸ்டா பாத்தீங்கன்னா 200 to 800 0.5 டிகிரி 0.75 டிகிரி வரைக்கும் நம்ம அலவன்சஸ் நம்ம வந்து கொடுக்கணும். இதெல்லாமே பேட்டர்ல கொடுக்கக்கூடிய அலவன்சஸ். முக்கியமானது மெஷினிங் ஆர் பினிஸ் அலவன்சஸ் நீட் ஃபார் மெஷினிங் அலவன்சஸ் ஓவர் சர்ஃபேஸ் பினிஸ் அப்படின்னு தேவைதான். மெஷினிங் அலவன்சஸ் இல்லாம இருந்ததுன்னா என்ன ரெப்காஸ்டிங்கா இருக்கும், பினிஷிங் கிடைக்காது, நீட்னஸ் இருக்காது, கிளீனிங் இருக்காது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சில நேரங்களில் மெஷினிங் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. கேஸ்டிங்க எப்படி என்னென்ன ப்ரொசீஜர் வரும், கிரைண்டிங் இருக்கு, டர்னிங் இருக்கு, மில்லிங் இருக்கு, நிறைய ப்ராசஸ்ல இருக்கு. போரிங் இருக்கு, டர்னிங் பண்றோம், சில தேவையெல்லாம் அன்வான்ட் நம்ம கொஞ்சம் ஒதுக்கணும்னா தான் நமக்கு வந்து அது கிளீன் ஆகும் அப்படின்னு. அந்த ஸ்கேல் என்ன படிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ல நமக்கு வந்து கேஸ்டிங்கினுடைய மேல மேல் வட்டத்துல திட்டுக்கள் இருக்கலாம், அல்லது அதுல இருக்கக்கூடிய ஸ்கேல் படிந்திருக்கலாம், சேண்ட் அப்ரேஷ் ஆகிருக்கலாம், சேண்ட் வந்து ஒட்டிட்டு இருக்கலாம். சேண்ட் ஒட்டிட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, அதுல இருக்கக்கூடிய ரிமூவ் பண்ணி நம்ம வந்து டர்ன் பண்ணோம்னா தான் நமக்கு கேஸ்டிங் பினிஷிங் ஆகும். அப்போ மிக முக்கியமா மெஷினிங் அலவன்சஸ் கொடுத்தோம்னா கேஸ்டிங் பினிஷிங் ஆகும். மெஷினிங் அலவன்சஸ்ல வேரியஸ் மெட்டல்ஸ்க்கு நமக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. கேஸ்டைன் அப் டு 300 எம்எம்க்கு அலவன்சஸ் 3 mm வரைக்கும், 3 mm வரைக்கும் மெஷினிங் அலவன்சஸ் கொடுக்கணும். அதே 300 to 500 5 mm வரைக்கும் பாத்துங்க, அது டிஃப்ரெண்ட் பாருங்க. கேஸ்டைனுக்கு 500 to 1000 6.25 mm வரைக்கும் அலவன்சஸ் கொடுக்கணும் மெஷினிங் அலவன்சஸ். கேஸ்ட் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு 150 வரைக்கும் நமக்கு 3 mm வரைக்கும் அலவன்சஸ் கொடுக்கும். 150 mm டு 500 mm வரைக்கும் நமக்கு அலவன்சஸ் 6.25 வரைக்கும் நம்ம கொடுக்கணும். பேட்டர்ல எல்லாமே பேட்டர்ல கொடுக்கக்கூடியதுதான். பேட்டர்ல நம்ம அளவு மாற்றங்களை பண்ணணும், கேஸ்டிங்ல நம்ம வந்து இந்த மெஷினிங் அலவன்சஸ்ல இந்த அன்வான்ட் பகுதிகள் எல்லாம் பூராவே தேவையில்லாத கொஞ்சம் பினிஷிங் பண்ணும்போது நமக்கு எம்எம் குறையும். அப்ப என்ன பண்றோம், இன்கிரிமெண்ட் கொடுக்கணும் அலவன்சஸ்ல, டைமென்ஷன்ல நம்ம வந்து ஒரு இன்கிரிமெண்ட் கொடுக்கணும். பிளஸ் நான் பிளஸ் பாத்தீங்கன்னா அப் டு 200 mm வரைக்கும் 2.25 mm அலவன்சஸ், 200 to 300 வரைக்கும் அலவன்சஸ் 3 mm வரைக்கும், 300 to 1000 வரைக்கும் 4 mm வரைக்கும் அலவன்சஸ் நம்ம கொடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது டிஸ்டோர்ஷன் ஆர் கேம்பர் அலவன்சஸ் மிக முக்கியமான அலவன்சஸ் தான் இதுவும். சம்டைம்ஸ் கேஸ்டிங்ஸ் கெட் டிஸ்டோர் டியூரிங் த சாலிபிகேஷன் டியூ டு தேர் டைபிக்கல் ஷேப். ரீசன் ஃபார் டிஸ்டோர்ஷன் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் நான் யூனிஃபார்ம் கூலிங் ஆஃப் கேஸ்டிங். அருமையான வார்த்தை இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், அதுவும் அழுத்தத்துக்கு உட்பட்டது மெட்டல் நான் யூனிஃபார்ம் கூலிங் ஆஃப் கேஸ்டிங். இது எங்கே நடக்கும் அப்படின்னா, மெட்டல் ஊற்றுறோம், ஊற்றி முடிச்சிட்டோம், ஊற்றி முடிச்ச கடைசியில் பார்த்தோம்னா சரியா என்ன ஆகாது அப்படின்னு கேட்டோம்னா, சில பகுதிகள் வந்து ஈஸியாக ஃபர்ஸ்ட் கூலிங்காக இருக்கும், ஒன்று கூலிங் ஆயிரும், அப்புறம் கூலிங்கே ஆகாமல் சில பகுதிகள் இருக்கும், யூனிஃபார்ம் இல்லாமல் கூலிங் ஆகிறது. இது மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, கேஸ்டிங்குடைய பகுதிகள் யூனிஃபார்மாக கூலிங் ஆகாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய குறைபாடு டிஸ்டோர்ஷன் ஆஃப் கேமரா. பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா ரிக்யூப் ஷேப் ஆஃப் த கேஸ்டிங், இதான் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி தான் கேஸ்டிங் வேணும். யூனிஃபார்மாக கூலிங் ஆகாமல் இருக்கிறதுனாலையும், அல்லது டிசைன் ஃபால்ட்டு, ஃபால்ட் டிசைன், அதாவது எப்படி டிசைனிங் சரியாக நம்ம பண்ணலை அப்படின்னாலும் இந்த குறைபாடுகள் வரலாம். இப்போ சில நேரங்களில் யூ ஷேப்பில் கேஸ்டிங் வேணும் அப்படின்னா அது வி ஷேப்பில் போய் விழுந்துடும். இப்போ நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்குறோம், இப்போ யூ ஷேப் கேஸ்டிங் பூராமல் வி ஷேப்பாக நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வரும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் உருவாகிறதுனாலையும் சில அழுத்தத்தின் காரணமாகவும் இந்த குறைபாடுகள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள். மெயினா இதுக்கு என்ன பண்ணணும்,
வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு நம்ம வந்து அளவீடுகளில் மாற்றம் பண்ணல. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்யூட் ஷேப் ஆஃப் த காஸ்டிங் பாருங்க, ஒவ்வொரு படங்களையும் பாருங்க. டிஸ்டோர்டட் காஸ்டிங், டிஸ்டோர்டட் காஸ்டிங் உருக்குலைவு. டிஸ்டோர்டட் மீன்ஸ் உருக்குலைவு. எதிர்பார்க்குற காஸ்டிங் ஒன்று, உருவத்தில் நிகழ்வு மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு டைமென்ஷன்ஸ் நம்ம கை வைக்க வேண்டியதில்லை, உருவத்தை ஆப்போசிட்டாக நம்ம பண்ணுறோம். கம்பர் பேட்டர்ன், அதாவது மாற்றங்கள் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம், எந்த மாதிரி நம்ம நினைச்சோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன பண்ணுறோம். இப்போ பாருங்க, ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா, ரெக்யூட் ஷேப் ஆஃப் காஸ்டிங், டிஸ்டார்டட் காஸ்டிங், கேம்பரட் பேட்டர்ன். எப்படி பேட்டர்னை வடிவமைச்சிருக்கிறோம் கடைசியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் ப்ரொஜெக்ஷன் இந்த மாதிரி கொடுத்தோம்னா கடைசியாக நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய ரெக்யூட் ஷேப் ஆஃப் காஸ்டிங் வந்து, அதாவது உருவத்தை மாற்றம் செய்கிறது, டைமென்ஷனில் மாற்றம் இல்லாமல் உருக்குலைவு இசைவு, உருவத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி நம்ம செய்யக்கூடிய ஒரு மாற்றங்களுக்கு அந்த கேமரா. இது மிக முக்கியமான ஒரு அலவன்ஸ். இதுல என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இது எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். இந்த நிகழ்வு வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, மெயினா லாங் பிளாட் காஸ்டிங், மிக நீளமான காஸ்டிங், அந்த அமைப்பு டிசைனிங் அப்படி இருக்கலாம். ரெண்டாவது, திங் செக்ஷன்ல வந்து வந்து ஈஸியா வந்து மெட்டல் வந்து கூலிங் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல இது நமக்கு இந்த மாதிரி நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ரேப்பிங், ரேப்பிங் அலவன்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அலவன்சஸ். ரேப்பிங், ரேப்பிங் அலவன்சஸ்ங்கிறது நம்ம வந்து அந்த பவுண்டரியில டிசைன் பண்ணக்கூடிய அலவன்சஸ். எஃபெக்ட் ஆஃப் ரேப்பிங் அந்த மோல்டு கேவிட்டி, ரேப்பிங் அலவன்சஸ் தட் இஸ் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் அலவன்சஸ். இம்பார்ட்டன்ட்லயே மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னா நெகட்டிவ் அலவன்சஸ். இந்த அலவன்சஸ்ல நம்ம இது வரைக்கும் பார்த்த அலவன்சஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரெசன்ட்ல இன்கிரிமெண்டா கொடுத்தோம், டைமென்ஷனை இன்கிரிமெண்டா கொடுத்தோம். இந்த ரேப்பிங் அலவன்சஸ் பொறுத்தவரும் நம்ம டிக்ரீஸ் பண்ணோம், அளவீடுகள்ல நம்ம குறைக்கிறோம். பேட்டர்ன் எதிர்பார்க்கக்கூடிய அளவுல செய்யாம அதை விட டைமென்ஷன்ல நம்ம வந்து குறைச்சி செய்யறோம். நெகட்டிவ் அலவன்சஸ், ரேப்பிங் அலவன்சஸ் இஸ் தர் நெகட்டிவ் அலவன்சஸ். இத எப்படி வரும் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ரேப்பிங் அலவன்சஸ்க்கு பேட்டர்னை சேவ் பண்றோம். சேவ் பண்றது வந்து ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு இடமாகவும், ஒரு மோல்டருக்கு ஒரு இடம், ஒரு மோல்டர் வந்து மாற்றி வரும். மாற்றும் போது என்லார்ஜ் வந்து மாற்றுவாருங்க. அந்த என்லார்ஜ் சைஸ் மாறும்போது அதில் சில மாறுபாடுகள் நிகழும். த அமௌண்ட் ஆஃப் ரேப்பிங் இஸ் வேரியஸ் வித் த மோல்டர். இது மிக முக்கியமானது. அப்போ இதுக்கு அலவன்சஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். எப்படி ப்ரொவைட் பண்ணுறோம்னா, எதிர்பார்க்கக்கூடிய அளவை விட நம்ம வந்து நெகட்டிவாக, அதாவது டிக்ரீஸ் பண்ணுறோம், அளவை மாற்றங்கள் பண்ணுறோம், குறைக்கிறோம். அளவை குறைச்சி செய்து அதுக்கப்புறம் இந்த பேட்டர்னை கேஸ்டிங்காக நம்ம மாற்றும் போது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுகள் வரும். ரிலீஸ் நம்ம பார்த்து போகிறோமே. இப்போ அலவன்சஸ், அலவன்சஸ் ஆஃப் பேட்டர்ன். இது தவிர அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இது தொடர்பான பாடங்களை நம்ம வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ சார். சார் மேடம், இப்போ இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருப்பாங்க பசங்க, யாராவது டவுட் இருந்தா அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிருங்க சார். ஓகேங்க மேடம், ஓகேங்க மேடம்.